ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரிக்ரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என் பையனுக்கு லஞ்ச் பாக்ஸில் என்னென்ன கொடுத்தேங்கிறது காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, நான் பிளெயின் குஸ்கா தான் செஞ்சேன். ஆல்ரெடி என்னோடய சேனலில் பிளெயின் குஸ்கா ரெசிபி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். குஸ்கா கூட பார்த்தீங்கன்னா பச்சை பயிரில் சாலட் கொடுத்தேன். ஸோ பச்சை பயிர் நான் ஆல்ரெடி நைட்டே ஊற வச்சிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் பச்சை பயிர் எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸில் ஆட் பண்ணிட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சமாக. அதோடு சேர்த்து ஒரு சிட்டிக்கை போல் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதோட காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிகை போல் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். வேறு எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ணல, ஏன்னா பசங்களுக்கு காரம் ரொம்ப அதிகமாக இருந்தால் பிடிக்காது. ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்தது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நம்மளோட சாலட் ரெடி ஆயிரும். பச்சை பயிர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு. பசங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது, இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். ஃபைனலாக இன்றைக்கி ஃப்ரைடே, இன்றைக்கியோட லஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பிளைன் குஸ்கா வந்து செஞ்சு வச்சதை ஆட் பண்ணிக்கிறேன். இன்னொரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இதோட சாப்பிட்றதுக்கு பிளெயின் தயிர் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் உப்பெல்லாம் ஆட் பண்ணல. ஸ்நாக்ஸுக்கு கொய்யாப்பழம் இருந்துச்சு, ஸோ அதை சின்ன சின்ன நறுக்கி அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி செஞ்சு வச்ச சாலட் வந்து ஒரு பாக்ஸில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ எல்லா பாக்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லா பாக்ஸையும் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.